கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் ஹெவன் டிவியின் சார்பாக நடத்தப்படுகிற மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படட்டும். இந்த அதிகாலை நேரத்தில் இணைந்திருக்கிற நாம் சில நிமிடங்கள் தேவனை நாம் துதிக்க போகிறோம், அவரை நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அவர் நம்மை அதிசயமாக அற்புதமாக நடத்தி வருகிற அந்த கிருபைகளை நினைத்து நாம் தேவனை இந்த காலை நேரத்தில் நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். நம்மளுடைய ஆயுசு நாட்களில் இந்த நாளை தேவன் கிருபையாய் கூட்டி தந்தபடினாலே இந்த நாளில் நாம் தேவனை நாம் துதிக்க போகிறோம், ஸ்தோத்திரிக்க போகிறோம். சில நிமிடங்கள் நாம் தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து விட்டு தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் சில நிமிடங்கள் தியானித்து விட்டு சில காரியங்களுக்காக நம் ஒவ்வொருவருடைய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இணைந்து இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நல்ல இந்த நேரத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை நேரத்தில் என் தேவ சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கும்படியாக வரும்படியாக தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. காலை தோறும் உங்கள் கிருபை புதிதாக இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்கும் கர்த்தாவே, இந்த நாளுக்கும் எங்களுக்கு புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை ஒவ்வொரு புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்கள் கர்த்தாவே வல்லமையினால் எங்களை நிரப்புங்க. உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் இந்த நாளை கிருபையாய் கூட்டி தந்திரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு வல்லவர், நீர் எவ்வளவு அற்புதமானவர், நீர் எவ்வளவு அதிசயமானவர் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மையானதை செய்கிற தேவன் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு கர்த்தாவை துதி கன மகிமைக்கு பாத்திரரே உமை துதிக்கிறோம் அப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தமுள்ள தகப்பன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்கிற நாங்களும் அப்பா பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படேன் தகப்பனே. எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தின எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் அப்பா எங்கள் ஒவ்வொருடைய காரியங்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஏகோவா ஈராக நீர் கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்ஷடாய் தேவனாக நீர், சர்வ வல்லமை உள்ள தேவனாக நீர் இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற தகப்பனே உமை துதிக்கிறோம் அப்பா. உங்க விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்மலை வெடிப்புக்குள் எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற எங்கள் அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்ரு நிஷ்டங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்காதபடி எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. கிருபையா இந்த நாளை கூட்டி தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அற்புதமா இந்த நாளை காணும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியதுப்பா, உங்க அன்பு பெரியது ரஜா, உங்க இரக்கங்கள் பெரியதுப்பா, உங்க தயவு பெரியது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது உங்க சுத்த கிருபையா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன தேவமே அப்பா, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உமை துதிக்கிறோம் அப்பா. உமை நாங்கள் துதிக்கிறோம், உமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. காற்றையும் கட்டளையும் அத்தட்டின தேவன் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாய்கள் வாழ்க்கையாக படகுகள், பலவிதமான காற்று, பலவிதமான அப்பா வேதனைகள் வந்த போதிலும் ஆண்டவர்
கூப்பிடுறேன் அப்பா உங்க கிருபை எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தினாலாய் காணப்படட்டும் அப்பா உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்க உங்க பிரசன்னம் எங்கள் வீடுகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா உங்க பிரசன்னம் எங்கள் வீட்டில் வெளிப்படட்டும் ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்கள் வீடுகளில் வெளிப்படட்டும் ஆண்டவரே உங்க வல்லமையான கரத்திற்குள் எங்களை மறைப்பீராக ரஜா இந்த நாள் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டி கொடுப்பீராக எங்கள் மீது உமது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொடுப்பீராக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்த கர்த்தாவே எவரையும் பலப்படுத்த உமது கரத்தினால் ஆகும் ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ரஜா நன்றி அப்பா நன்றி அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கர்த்தாவே தியானித்து ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் கேட்டு எங்களுக்கு பதில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தினாலாய் காணப்படட்டும் அப்பா தாழ்த்தி உமது கரத்தில் வெறுமையாய் தருகிறோம் எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அன்பு ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே ஆமே நாம் இப்போது வசனத்தை வாசிக்க போகிறோம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்போம் நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் இந்த நாட்களில் கூட தேவன் என்னை கேட்க வேண்டும் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவருமே வாஞ்சிக்கிறோம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் ரெண்டாவது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்போது கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு அருளி செய்கிறவராய் இருக்கிறார் கேட்டருளுகிறவராய் இருக்கிறார் ஆமென் இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த நாட்களிலும் கூட நம் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தில் சில வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள் பொல்லாப்பு செய்கிறார்கள் நியாயாதிபதி கைகூலி கேட்கிறார் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் நம்மை சுற்றி காணப்படக்கூடிய நம்மளுடைய ஜனங்கள் நடுவில் நடந்து கொண்டிருந்தாலும் நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் காத்திருக்கிறவர்களாய் இருக்காதபடி நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைமைகளையும் கூட நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது இந்த நாட்களில் நம் தேசத்தை சுற்றி நாம் பார்க்கும்போது எவ்வளவு வேதனையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு துக்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த எண்ணம் உள்ளவர்களாய் அல்லாதபடி ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் எங்கள் தேசத்தில் காணப்படுகிற எங்கள் ஜனங்களையும் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் கூட நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதோ சில காரியங்கள் தேவ சமூகத்தில் நான் நோக்கி பார்க்குறேன் ஆண்டவரை நான் நோக்கி பார்க்குறேன் அநேக மாதங்களாக அநேக வருடங்களாக நான் தேவனை நோக்கி பார்க்குறேன் ஆனால் எனக்கு இந்த காரியத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே ஆகவே நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன் இனி இந்த காரியத்திற்கு பதில் கிடைக்குமா எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்னுடைய இந்த வேதனையான சூழ்நிலைமைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகாதா
என்று சொல்லி நாம் வேதனையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நோக்கி பார்த்து ஆண்டவரே போதும், இனி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து ஒருவேளை சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை விட்டவர்களாக கூட இருக்கலாம். இல்லாவிட்டால் ஆண்டவரே என்ன ஆண்டவரே என்று சொல்லி வேதனைப்பட்டு சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே இனி நான் இந்த காரியத்தை குறித்து நான் உம்மிடம் கேட்க மாட்டேன், இத்தனை வருடங்களாக நான் இந்த காரியத்தை குறித்து நான் கேட்டுவிட்டேன், இனி என்னால் முடியாதுப்பா நான் சோர்ந்து போய்விட்டேன் என்று சோர்ந்து போனவர்களை கூட காணப்படலாம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நாம் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறவர்களாய், தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்லாதபடி தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் காத்திருக்கோம் அல்லவா, காத்திருக்கிறோம் அல்லவா. என் தேவன் இந்த காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை மாற்றத்தை தருவார் என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம் அல்லவா. தொடர்ந்து நாம் காத்திருக்கும் போது தேவன் நிச்சயம் அந்த ஜெபத்தை கேட்டு நமக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். தேவனை நாம் நோக்கி பார்க்கிறவர்களை மாத்திரமல்ல, அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் தொடர்ந்து காத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போது தேவன் அந்த காரியத்தை நமக்கு வெற்றியாக செய்து முடிப்பார். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, 123 சங்கீதத்தில் 2 வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கியிருக்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்கள் கைகளிலிருந்து எப்போது எனக்கு சேலரி கிடைக்கும், எப்போது எனக்கு போனஸ் கிடைக்கும், அவர் கரங்களிலிருந்து நன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து ஒவ்வொரு வேலைக்காரர்களும் தங்களுடைய எஜமான்கள் எஜமாட்டிகளை பார்த்து கொண்டிருக்கிறது போல தேவனுடைய கரத்திலிருந்து என்றைக்கு எனக்கு இரக்கம் கிடைக்கும், என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறதா? நிச்சயம் தேவன் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எதிர்பார்த்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீங்களா என்று சொல்லி எதிர்பார்த்து தேவனுடைய இரக்கத்திற்காக இந்த நாட்களில் காத்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் நல்லவராய் அவர் காணப்படுகிறார். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்காக சங்கீதம் 40:1 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று. நான் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம், நிச்சயம் அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் அந்த கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 ஒரு ஸ்திரீயை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அங்கே 15:22 சில வசனங்கள் ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிப்போம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய அந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த கானானிய ஸ்திரீக்கு நிச்சயம் இயேசு என் மகளுக்கு ஒரு விடுதலையை தருவார், என் மகளை விடுதலையாக்குவார், என் மகளுக்கு அற்புதத்தை அவர் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் அந்த கானானிய ஸ்திரீக்கு காணப்பட்டது. உடனடியாக இயேசு பதில் கொடுக்காவிட்டாலும் அவள் தொடர்ந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவளாய் காணப்பட்டாள். 23 நம்ம பார்க்கும்போது அவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அவள் தொடர்ச்சியாக கூப்பிட்டு கொண்டே சென்று கொண்டிருக்கிறாள். இந்த கானானிய ஸ்திரீ இடைவிடாமல் இயேசுவினிடமிருந்து உடனடியாக பதில் கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் என் தேவன் எனக்கு என் மகளுக்கு விடுதலை தருவார் என்கிற ஒரு விசுவாசம் உள்ளவளாய் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? இயேசுவை பணிந்து கொண்டாள். எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாள். பொறுமையாக அவள் செயல்பட்டாள் என்று சொல்லி அந்த சம்பவத்தில் நாம் வாசிக்க முடியும்.
கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் அந்த அவங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு விடுதலை கொடுப்பதற்கு அந்த கானானிய ஸ்திரீ எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள், அவர்கள் விசுவாசித்தவர்களாய் காணப்பட்டார்கள், இயேசுவை விசுவாசித்தவர்களாய் காணப்பட்டார்கள், அவர்கள் தன்னை தாழ்த்தினார்கள், அவர்கள் இயேசுவை பணிந்து கொண்டார்கள், பொறுமையாக அவர்கள் செயல்பட்டார்கள். இயேசு அந்த ஸ்திரீயினுடைய காரியத்தை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, நிச்சயம் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் கூட ஏதோ காரியத்தை நிமித்தமாக சோர்ந்து போய், என்னுடைய கூப்பிடுதலுக்கு என்றைக்கு என் தேவன் எனக்கு பதில் தருவார் என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிறீர்களா? நாம் அனைவரும் இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்னும் பொறுமையாக நோக்கி பாருங்கள். நிச்சயம் அவர் கேட்டு அந்த காரியத்தில் விடுதலை தருகிறவராய், அற்புதத்தை செய்கிறவராய், ஒரு மாற்றத்தை தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காலை நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருமனப்பட்டவர்களை தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் அப்பா நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் உமது பிள்ளைகள் உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறீரேப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. உமை நோக்கி பார்க்கிறவர்களாய், எப்போதும் உமை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. சோர்ந்து போய் நாங்கள் ஆண்டவரை பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரை இன்னும் அதிகமாக இந்த சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக ரச்சா. எப்போது உமை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே, எப்போது உமக்கு காத்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இருந்து எப்போது எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், எப்போது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி உமை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் என் தகப்பனை எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உமது பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் என் தேவனுடைய கரம் நீட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் காணப்படுகிறது. என் குடும்பத்தில் என்றைக்கு ஒரு சமாதானமான சூழ்நிலைமை காணப்படும்? என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே, என் குடும்பத்தில் ஒருமனம் இல்லையே, என் குடும்பத்தில் நான் விரும்புகிற காரியங்கள் நடைபெறவில்லையே, நான் விரும்புகிற காரியங்களுக்கு மாறாக குடும்பத்தின் சூழ்நிலைமைகள் போய்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா அப்பா, நீர் கிரியை செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் என் தேவன் ஆண்டவர். அப்பா உங்க சமாதானத்தின் கரம் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா அப்பா, குடி பழக்கத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த பாதிப்பிலிருந்து என்றைக்கு என் கணவன், என்றைக்கு என் மகன் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வருவார், என்றைக்கு என் குடும்பம் நிம்மதியாக காணப்படும் என்று சொல்லி உமை நோக்கி பார்த்து கண்ணீர் விட்டு காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர. அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் காணப்படுகிற உமது பிள்ளைகளை தேவன் விட்டுதலையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. அப்பா குடி பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு காணப்படுகிற உமது பிள்ளைகளை விட்டுதலையாக்குவீராக. குடிக்க தூண்டுகிற அந்த பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. இன்னும் சரீரத்தில் கர்த்தாவே சில பாதிப்புகள் நிமித்தமாக வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்போது கூட அப்பா ஆண்டவரே, சரீரத்தில் எனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், எனக்கு ஒரு சுகம் உண்டாக வேண்டும், நான் ஆரோக்கியமாக சில காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும், என்னுடைய கடமைகளை நான் செய்ய வேண்டும், ஆனால் என்னால் முடியவில்லையே, என்னுடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்கவில்லையே என்று சொல்லி வேதனையோடு காத்து ஆண்டவரே உமை நோக்கி பார்த்து எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி, என் தேவனுடைய இரக்கம் எனக்கு உண்டாகாதா என்று சொல்லி இந்த
காலை நேரத்திலுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அப்பா உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சரீரத்தில் அப்பா உங்க ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுவதாக கல்வாரி சிலுவையில் தேவரே நீங்க சிந்தின ஒரு ரத்தத்தின் வல்லமை அப்பா அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற சரீரத்தின் உறுப்புகளுக்குள் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடிக்கடி வருகிற தலை வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, அடிக்கடி வருகிற தலை வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, அடிக்கடி வருகிற கால் வேதனைகள் கை வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, அடிக்கடி வருகிற வயிற்று வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால, அடிக்கடி வருகிற முதுகு பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. முதுகுல காணப்படுகிற வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சரீரத்தில் உள் உறுப்புகளில் காணப்படுகிற பலகீனங்கள் மறையட்டும் அப்பா, மறையட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உங்க ரத்தத்தின் வல்லமை பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளுக்குள் உட்டுருவி பாய்ந்து செல்வதாக, உங்க ரத்தத்தின் வல்லமை பாதிக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளுக்குள் உட்டுருவி பாய்ந்து செல்வதாக விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா என் சரீரத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு காணப்படுகிற உமது பிள்ளைகளுடைய சரீரத்தை தேவன் தொட்டு விடுதலையாக்குவீராக அப்பா. உமது அற்புதத்தின் கரை வெளிப்படுவதாக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வேண்டிய நன்மைகளை என் தேவன் தருவீராக. என் குடும்பத்தில் இந்த நன்மை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் நினைப்பீராக ராஜா. ஆண்டவரே அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு என் தேவன் செவி கொடுப்பீராக ராஜா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக இந்த காலை நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் தகப்பனுடைய கரம் அந்த குடும்பத்தில் அப்பா வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறிய குழந்தைகள் இருந்து கர்த்தாவே பெரிய பிள்ளைகள் வர ஒவ்வொருவரையும் என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக. படிக்க வேண்டிய நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக ராஜா. அப்பா உங்க கிருபைகளினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு காணப்படுகிற பெற்றோர்களை தேவன் நினைத்தருளுவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ரட்சிப்பீராக ரட்சிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர வாலிப உள்ளங்களை ரட்சிப்பீராக அப்பா ரட்சிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு பயந்து காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கணவன் மாறி நீர் தொட்டுவீராக. ஒவ்வொரு மனைவி மாறுகளை நீர் தொட்டுவீராக அப்பா. ஸ்தோத்திர பெரியவர்களை நீர் தொட்டுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. படி முடித்து வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படுவதாக. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வாசல்கள் திறக்கப்படட்டும். வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. மனுஷ தெய்வங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்பா நினைத்தருளுவீராக. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வரன்களை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் ஆசீர்வாதமாய் நடத்துவீராக ஆண்டவரே. பணம் இல்லாதபடி ஆண்டவரே திருமணம் தள்ளி போகிற சூழ்நிலைமைகள் ஆண்டவரே சரியான வரன் அமையாதபடி கர்த்தாவே ஆண்டவரே தள்ளி போகிற சூழ்நிலைமைகள் இதன் மூலமாக வேதனையோடு காணப்படுகிற குடும்பத்தின் நபர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலை நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த குடும்பம் இந்த பாதிப்புக்குள் காணப்படுகிறதோ அந்த குடும்பத்தில் என் தேவனுடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. சீக்கிரமாய் அந்த குடும்பத்தின் நன்மையான காரியங்கள் கை கூடி வர ஆண்டவர் கிருபை செய்வீராகப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை ஏற்ற வாழ்க்கை துணைகளை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்பட்டுவதாக ஆண்டவரே. உம்மால செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்ல ராஜா. நீர் சொல்ல ஆகும். நீர் கட்டளையிட நிற்குமே அப்பா. உமது கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் நிமித்தமாக வேதனையோடு காணப்படுகிறவர்களை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமாய் கடன் பிரச்சனைகள் மாறி போக ஆண்டவர் வாசல்களை திறப்பீராக. ஆண்டவரே வாசல்களை திறப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிட்டு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே அப்பாவுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற
ஆண்டவரே உமது பிள்ளைகளை உமக்காக காத்து இந்த நேரத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உமது பிள்ளைகளுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டு ஆண்டவரே அவர்கள் விண்ணப்பத்தை கர்த்தாவே ஆண்டவரே அங்கீகரித்து ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்படுவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற இணைய போகிற ஒவ்வொருவரையுமே தேவன் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரின். நன்மைகளினால் நிரப்புவீராக, கிருபைகளினால் நிரப்புவீராக, பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. தேவையான காரியங்கள் கை கூடி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. உமது வல்லமையின் கரம் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலும் நீட்டப்பட்டுவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வேலை செய்கிற ஒவ்வொருவரையும், தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொழில்களில் நஷ்டப்பட்டு வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நஷ்டங்களை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் என் தேவன் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. ராஜா ஆண்டவரே, இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நீர் இரட்டிப்பாய் கொடுப்பீராக. ராஜா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே எந்த ஏதோ சில காரியங்களுக்காக ஆண்டவரே உங்க சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் அப்பா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவனுடைய கரம் நீட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நாங்கள் ஒருமனப்பட்டு உங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை செய்வீராக ராஜா ஆண்டவரே. நீர் கேட்டர்ல வீராக அப்பா, நீர் கேட்டர்ல வீராக. உங்க கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நினைத்தர்ல வீராக ராஜா, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த நாள் கர்த்தாவே உமது பிள்ளைகள் சேர்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த கர்த்தாவே, இந்த நாள் கர்த்தாவே ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வாதமாய் காணப்பட உதவி செய்ய கர்த்தாவே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஆவியானவரே உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் விசேஷமாக பிறந்த நாளை காண்கிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த நாள் கர்த்தாவே பிறந்த நாளை கர்த்தாவே அனுசரிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையுமே தேவன் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொடுத்து ஆண்டவரே, இந்த பிறந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தாவே, இந்த வருஷம் ஆசீர்வாதமாய் காணப்பட, இன்னும் அநேக பிறந்த நாட்களை அவர்கள் காண ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை காண்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே. இந்த நாள் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாரையுமே தேவன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் கர்த்தாவே தேவையான நன்மைகளை நீர் கொடுத்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் தேவனுடைய இரக்கம் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக இடங்கள் அப்பா மழையினால எவ்வளவு பாதிப்புகள் அப்பா, எவ்வளவு வேதனைகள் அப்பா. எத்தனை பேர் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு காணப்படுகிறார்கள் ராஜா ஆண்டவரே. எத்தனை கர்த்தாவே வீடுகளை இழந்து, தங்களுடைய பொருட்களை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமே, எத்தனை பேர் நஷ்டத்தோடு ஆண்டவரே வாழ வழி இல்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே தவித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. கண்ணீரோடு வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக ரச்சா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், இந்த மழையினால் கர்த்தாவே அப்பா ஜனங்கள் அழிக்கப்பட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. உங்க இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா, உங்க இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த அழிவுகள் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, கிருபை செய்ய ஆண்டவரே, கிருபை செய்யப்பா. எத்தனை பேர் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உங்க கிரியைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவோ, உங்க இரக்கத்தை வெளிப்படுத்துவீராக. ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மாறட்டும் அப்பா ஆண்டவரே. ஜனங்களை தொட்டு வீராக ரச்சா. பாவ கட்டுக்குள் காணப்படுகிற ஜனங்களை வெளியில் கொண்டு வருவீராக. அந்த இருளுக்குள் காணப்படுகிற ஜனங்களை வெளியே கொண்டு வருவீராக அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்படட்டும், உமை காணட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் அழிக்கப்பட்டு போக வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. நேபாள தேசத்திலும் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், உங்க பிரசனம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா,
அப்பா ஸ்தோத்திரம் உங்க சித்த மாத்திரம் அந்த ஊழியத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஹெவன் டிவி ஊழியங்களை ஆசீர்வதிங்க ரச்சா ஆண்டவரே எந்த தடையும் இல்லாதபடி தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆண்டவர் வேண்டிய பொருளாதாரத்தை கொடுத்து தேவைகளை சந்தித்து ஆண்டவர் நடத்துவீராக கர்த்தாவே இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவீராக பாதுகாத்துக் கொள்வீராக உமக்கு நன்றி ரச்சா ஆண்டவரே இந்த நாள் எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நாளாய் காணப்படட்டும் அப்பா எங்களை உமது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அன்பு ரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்ரே ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ காலை முதல் அந்தி மாலை வரை கர்த்தாய் ஜெபித்திடுவோம் ஆதி முதல் அந்தம் வரை